தலைப்புச் செய்திகள். விடுதலை போராட்ட வீரர்களின் அறியப்படாத தகவல்களை அனைத்து பல்கலைக்கழகங்களும் ஆய்வு செய்ய வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல். இந்தியா நெதர்லாந்து நட்புறவில் புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளது, குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். மக்களவையில் நிறைவேறியது குற்றவியல் அடையாள நடைமுறை மசோதா, சட்டம் ஒழுங்கை வலுப்படுத்த இம்மசோதா உதவும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதி. அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வளாகத்தில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். IPL கிரிக்கெட், ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 12 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது லக்னோ.